அகில இந்திய காங்கிரஸ் தலைவி பதவிக்கு ராஜஸ்தான் முதல் மந்திரியாக அசோக் கெலாட் போட்டியிடுவதாக இருந்தது. தற்போது அவர் போட்டியிடப் போவதில்லை என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக அசோக் கெலாட்டுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் ராஜினாமா விவகாரத்திற்கும் அவர் மன்னிப்பு கோரியிருந்தார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு ராஜஸ்தான் முதல் மந்திரியான அசோக் கெலாட் போட்டியிடுவதாக இருந்தது. அவரை எதிர்த்து சசி தரூர் களமிறங்கியிருந்தார். இந்த தேர்தலில் அசோக் கெலாட் காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்வானால் ராஜஸ்தான் முதல் மந்திரி பதவியிலிருந்து விலகுவார் என்பது பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அம்மாநில முதல் மந்திரி குறித்து சலசலப்பும் அக்கட்சியில் உட்கட்சி பூசலும் நிலவியது. அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை ராஜஸ்தானின் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்று அசோக் கெலாட்டுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் தெரிவித்திருந்தார்கள். இதனிடையே தேர்தலுக்கு முன்பாகவே ராஜஸ்தான் முதல் மந்திரியாக சச்சின் பைலட் தேர்வு செய்யப்படலாம் என்ற தகவலும் பரவியது. இதனால் அசோக் கெலாட்டினுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் 82 பேர் ராஜினாமா கடிதத்தை அளிக்க முன்வந்திருந்தார்கள். இதையொட்டி அதற்கான மன்னிப்பையும் தற்போது அசோக் கெலாட் கேட்டிருக்கிறார். விவரங்களை பெறலாம். செய்தியாளர் சுஜித்ரா இணைந்திருக்கிறார். சுஜித்ரா, தற்போது காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியுடன் அசோக் கெலாட் சந்தித்து பேசியிருக்கிறார். என்னென்ன முக்கிய விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார்? மிக முக்கியமாக சோனியா காந்தியினுடைய இந்த சந்திப்பின் பொழுது ஒரு மன்னிப்பை வழங்கின மன்னிப்பை பேட்டியளித்திருக்கிறார். மிக முக்கியமாக ராஜஸ்தான் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததற்கு தான் மன்னிப்பு கேட்பதாக சோனியா காந்தியிடம் தான் கூறியதாக தற்பொழுது கூறியிருக்கிறார். மேலும் நடைபெற உள்ள காங்கிரஸ் தலைவர் தேர்தலுக்கான வகையில் தான் அறிவிப்பையும் அவர் முன்வைத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தேர்தலில் அசோக் கெலாட் போட்டியிட உள்ளதாகவும் அதனை அடுத்து அதனால் இருந்து அவரை மாற்றிவிட்டு காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதாக அசோக் கெலாட் அறிவித்திருந்த நிலையில் அதிலிருந்து பின்வாங்கி இருக்கிறார். தொடர்ந்து அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் ராஜினாமா கடிதம் கூறியதற்கும் மன்னிப்பு கூறியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா தர கேட்டோம்.